எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியல சார். நீங்கள் தான் எனக்கு உதவி செஞ்சாகணும். யாரோ ரெண்டு பேர் இங்கே வந்து நம்ம ஊரை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. பார்க்க வினோதமான சைக்கோ மாதிரி இருக்காங்க. அது பெயின் சில பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு யார் அவங்கன்னு தெரியுமா சார்? ஸ்டேஷனுக்கு நீ புதுசுன்றதான் இதை பார்த்து நான் பயந்துக்கு இருக்கேன். நீ பயப்படவுடைய தேவையில்லை. அவங்க வேற யாரும் கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் த டெவில் பிரதர்ஸ். ஆனால் நீ பயப்படணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சாதாரண ஆளுகளே கிடையாது. ஒரு மகா பெரிய அரக்கனுங்க. அவனுங்க இருக்கிற எல்லா மக்களையும் அழிச்சு அங்க இருக்கிற ரத்தத்தை தான் அவங்க குடிச்சு வாழுவாங்க. இப்ப அவங்க எல்லாருமே நம்ம ஊரை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா பாக்க ரெண்டு பேர் சைலண்டா இருப்பானுங்க. ஆனா நீ நினைக்கிற மாதிரி சாதாரணங்க கிடையாது. கையில ஒரு சின்ன குண்டூசி கிடைச்சாலே ஈஸியா நம்மளை கொலை செஞ்சிருவானுங்க. அந்த அளவுக்கு தைரியசாலியும் பவரானவங்க. எவ்வளவோ போலீஸ் போய் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க அவனுங்க. அவனுங்க அழிக்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது அப்படின்னு தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்கானுங்க. எஸ், எங்களை அழிக்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆளுங்க தான் நாங்கள். இப்போ எங்களுடைய கண்ட்ரோல் ஃபுல்லும் இந்த சிட்டியை தான் அழிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சிட்டியை நோக்கி நாங்கள் வரோண்டா எவன் என்ன பண்ணுவான்? ஆனால் அவங்களே அழிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான். அது நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு சின்ன பையன். ஆனால் யங் ஃபோர்ஸாக இருக்கான். அவன் பேர் சாதாரணமாக இருக்காது. ஏன்னா அவன் தான்டா இந்த ஹீரோ, நம்ம ஃப்ரங்க்லின். இது வரைக்கும் அவன் எத்தனையோ பேரை கொண்டு இருக்கான், எத்தனையோ என்கவுண்டர் பண்ணியிருக்கான். ஆனால் இது வரைக்கும் அவன் பேர் எங்கி மாறிப்பட்டது இல்லை. ஏன்னா அவர் தைரியசாலியவன். அவன் ஈஸியாகவே இந்த ரெண்டு பேரையும் அழிச்சிருவான். அதுதான் அவன் பவர். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஈஸியாகவே குறிப்பாக அடிக்கிறதுல அவன் பெரிய கில்லாடி. அவனோட ஸ்பீடுக்கு இங்கே யாருமே ஈடு இல்லை. ஒரே புல்லட்டில் எத்தனை பேர் வேணாலும் கொள்ளுவான். அந்த அளவுக்கு பவரான தைரியசாலியால் தான் இந்த ஃப்ரங்க்லின். இன்னைக்கு அவன் லீவ் லெட்டர் கொடுத்து எங்கேயோ லீவ் போட போகிறான். இது லீவா? கண்டிப்பா நான் விட மாட்டேன். இந்த தடவை இந்த சார் வச்சுதான் நம்ம இந்த ரெண்டு கோஷ்டியும் அழிச்சாகணும். ஏன்னா வேற வழி கிடைக்காது. ஏன்னா இவனுங்க வந்திருக்கவனுங்கெல்லாம் சம பவரானாலும் நீங்கள் சொல்லிக்கல. நானும் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன் சார், சீக்கிரம் ஓடி வாங்க. எனக்கு நீங்களும் தான் உதவி செய்யணும். வேண்டாம் வேணாம், நானே போய் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவங்க ரெண்டு பேரும் வர்றது தெரிஞ்சால் கண்டிப்பாக எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க வர்றப்ப இந்த மாதிரி பவர்ஃபுல்லானது தான் தேவை. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பவர்ஃபுல்லானாலும் என் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதே கிடையாது சார். இனிமே இந்த ஃப்ரங்க்லின் தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஃப்ரங்க்லின், நீ எங்கே இருக்க, நீ எப்படி இருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி உன் லீவே கிடையாது. நீ தான் இங்கே எல்லாத்தையும் காப்பாற்றியாகணும் ஃப்ரங்க்லின். சார், எதுக்கு பேடிஎம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி அவ்வளோ நேரம் என் மூஞ்சை பார்த்துட்ருக்கீங்க தான் எனக்கு தெரியல. அப்புறம் நான் எடுத்து கொடுத்த லீவ் லெட்டர் நீங்கள் குறுகுறுன்னு வேறு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு லீவ் தருவீங்களா மாட்டிங்களா என்ன தான் உங்கள் பிரச்சனை? டக்குன்னு சொல்லுங்கோ. அவரோட ஃப்ராங்க்லன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நீ ஸ்கூலுக்கு போனியா எனக்கு விரும்பான வைக்க போனேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதோ பாரு, நீ லீவ் லெட்டருக்கு ஹால் லெட்டர் எழுதி வச்சுருக்க. இதெல்லாம் எவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தெரியுமா? அதனால தான் நான் அவனை மகஜை பார்த்துக்கே இருக்கேன். நீ எல்லாம் ஸ்கூலுக்கு போனியா எருமாடு வைக்க போனேன்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்கு. ஐயோ, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? ஸ்கூலுக்கு இதுக்கு நான் என்ன சம்மந்தப்படுத்தினா அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. ஏன்னா நான் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன். ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கேன். நான் என்ன மாதிரி போலீஸ்காரங்க எவனா இருக்கானா குறி பார்த்து சொல்கிறதுல என்ன பார்க்குறீங்க? யார் இருக்கீங்களா என்ன? ஹோ ஹோ ஹோ, அதெல்லாம் நீ லீவ் எடுத்துக்கலாம். ஒரே வருஷம் கேட்டு என் ஃபோனுக்கு யாரோ கால் பண்ணுற மாதிரி இருக்கே, யாருன்னு வர தெரியலையே. ஆ, என்ன மெசேஜ் வந்துருக்கு? அட்டா பாவி, என்னடா இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜா? இது என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனே. இது எப்படி சாத்தியமே கிடையாது. சரி விடு, ஃப்ரங்க்லின் தான் இருக்காடே. இதோட இந்த லீவ் லெட்டர் நம்ம கேன்சல் பண்ணி இவனை இந்த கேஸ் வச்சு முடிச்சிருவோம். சார், அவனுக்கு லீவ் லெட்டர் நீங்கள் கொடுக்காதீங்க, அதில் சைன் பண்ணாதீங்க. நான் ஒரு முக்கியமான சொல்லணும். ஃப்ரங்க்லின், நீ எங்களுக்கு ஒரு முக்கியமான உதவி செஞ்சாகணும். நீ ஏற்கனவே இவருக்கு சந்திச்சிருப்ப அந்த டெவில் பிரதர்ஸ் இப்போ திரும்ப வந்துட்டாங்க. நீ தான் அவங்களை அழிச்சாகணும். எங்களுக்கு உண்டை விட்டால் வேறு வழி கிடையாது. யோ, என்ன என்ன விட்டால் வழி கிடையாது? நானும் அன்றைக்கே லீவ் லெட்டருக்கு லீவ் வேணும்லாம் சொன்னேன். இன்றைக்கி லீவ் லெட்டர் கொடுத்தா ஏன் லீவையும் பிடுங்குறீங்க? அதெல்லாம் எனக்கு முடியாது. எனக்கு நீங்கள் லீவ் தரீங்க. ஓ சரி, விட்டு ஒன்றும் இல்லை. அந்த டெவில் பிரதர்ஸாக நானான்னு பார்த்துக்கிறேன். ஆனால் கேஸை முடிச்சுட்டு நான் 2 மாதம் லீவ் கேட்பேன் பார்த்துக்கேன். நீங்கள் தரலன்னா நீங்களா தக்காளி செத்துங்கடா. என்ன கொடுமை! ஒரு மனுஷன் பழமாக கிடைச்சா போதுமே, அவனை வச்சு ஜூஸ் பொழிஞ்சிடறானுங்கடா சாமி. ஒரு வேலைனா ஏதோ டம்மியாக கொடுக்கலாம். இவங்க எல்லாமே என்கிட்ட தானே கொடுக்குறானுங்க, மனசாட்சியே இல்லாமல். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அப்பா, இந்த காரு ஏண்டா போலீஸ்காரங்காரே திருடுற மாதிரியே வச்சுருக்கானுங்களே. இவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியலையே. வண்டி யூ-டர்ன் போடுற தலைவா, என்னடா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? சே, வெயில் காலம் வந்தாலே இதான பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ஜாமாக அந்த ஜாமான் வந்து நின்றுவானுங்க லூசு போயிடுங்க. நம்ம தான் பேர் வழி இல்லாமல் அடிச்சு ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஹைவே பைபாஸ் ஏற்றிடுவோம்டா, வளர்த்துக்க. இந்த பைபாஸில் என்ன ஸ்பீடு! டே டெவில் பிரதர்ஸ், வாங்கடா. உங்களை நிறைய தடவை பார்த்துருக்கேன். சில பேர் உங்களை பேயின்றாங்க, பூதன்றாங்க. எனக்கு அந்த பேய் பூதத்தில் நம்பிக்கை இல்லை. ஆனால் இருந்தாலும்
உங்களை இன்றைக்கி கொல்லாமல் நான் வரப்போகிறதில்ல. என்கவுண்டர்லேயே சாக போகிறானுங்க. இந்த வீடு தானே? எஸ் இந்த வீடு தான். என்ன வீடியோ பார்க்க கொஞ்சம் த்ரில்லாக தான்ப்பா இருக்குது, ஆனால் எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா நான் தான் ஃப்ராங்க்லின் ஆச்சடா. என்னடா வீடு ஆனால் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, எப்படி இருந்தால் நமக்கு என்ன? உள்ளே போய் நம்ம அடிக்குதுன்னா பாரு. ஏ டபுள் பிரதர்ஸ் வெளில வாங்கடா, போலீஸ் வந்திருக்கேன். போலீஸ் வந்திருக்கேன் தெரிஞ்சு உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டீங்களா? என்னடா திடீர்னு பனிமூட்டமாக மாறுது, கிளைமேட்லாம் மாறுதுன்னு நினைக்கிறேன். டே என்னடா என்டே மேஜிக்கா? ஐயோ என்னடா மேஜிக்கா சொன்ன, திருப்பி கிளைமேட்லாம் மாறுது. ஆஹா என்னமோ இங்கே நடக்குதுடா, என்னென்னு வேறு தெரியுது. என்னோட கிளைமேட்டில் மழைலாம் பெய்யுது, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. ஒரு வேளை டக்கு டக்குன்னு கிளைமேட் மாறுறதுனால வானிலை அறிக்கை எதுவும் நியூஸ் பார்க்கலையே, இன்னங்க நடக்குதுட்டு இன்னும் இருட்டாக வராகுது, இடி மின்னலாம் பயங்கரமாக அடிக்குது. ஐயோ தேவையில்லாமல் எங்கேயும் வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் சொல்லுவேன் நினச்சிங்களாடா டே லூசு பையில, இதெல்லாம் நான் சினிமா படத்துலேயே பார்த்துட்டேன். ஒழுங்குமறையாக வெளில வாங்க, இல்லைன்னு வச்சுக்கோ அடித்து தூக்கிடுவோம் பார்த்துக்க. இதுக்கெல்லாம் பயப்படாளன்னா இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே யாராவேன் லைட் ஆஃப் பண்ணுவேன். டேய் லைட் இல்லைடா, ஏடா பாவீங்களா, ஒரு சூரியனே ஆஃப் பண்ணிட்டீங்க. என்னடா அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு, என்னமோ நடக்க போகுதுன்னு எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குப்பா. இதுக்கு உள்ளே போய் பார்ப்போம், அந்த லூசு பாலைகளை மேஜிக் தான் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு வேறு தெரியலையே. உள்ளே ஆள் இருக்கிற மாதிரியும் தெரில, வீடு ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். தலைவா ஃப்ராங்க்லினே எப்படியாவது தப்பிச்சிரு, எத்தனையோ கேஸை முடிச்சிருக்க, இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது. அசால்ட்டாக முடிச்சுட்டு வந்துக்கேறா தலைவா, தேவையில்லாமல் எங்கேயும் மாட்டிக்காத. யார் நம்ம டோர் இதில் வச்சுருக்கவே ஆ, இன்னும் எவனுமே இல்லை, இதுக்காக நம்ம பயந்தோம். அடா பாவி நான் கூட ஏதோ இது இல்லை நினச்சேன், இதுக்கெல்லாம் நம்ம பயப்படலாமா? வா போவோம். ஒரு வருஷக்கு யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது, எதுக்கு போய் பார்ப்போமா? அடா ஆமாம் டேய் என்னடா இங்கே எவனுமே இல்லை. டேய் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் எவனையோ பார்த்தேன், திடீர்னு பார்த்தா அவன் இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டேய் ஃப்ராங்க்லினு உசுர கையில் பிடிச்சிட்டு அமைதியை வெளில போடா, நம்ம ஒரு நாளும் பிடிச்சிருவாங்க, நடந்தாலும் பிடிச்சிருவாங்க. இங்கேருந்து ஒரு ஜம்பை விட்றா டே கைப்புள்ள. ஆஹா ஃப்ராங்க்லினு உசுர கையில் பிடிச்சிட்டு ஓடு, என்னடா யாரோ எல்லாம் கத்துற மாதிரி இருக்குது, சிரிக்கிற மாதிரி சவுண்ட்லாம் கேட்குதே, வண்டி திருப்பி ஓடு. ஆ கேரை வேற எப்போ பார்த்து விழுக மாட்டேங்குது, சாவி எங்கெல்லாம் இருக்குது, ஐயோ போட்டாச்சு. ஆஹா எவனை பின்னாடி துரத்திட்டு வர்ற மாதிரி இருக்கே, யாராவது காப்பாற்றுங்க. எப்பா எப்படியே வீட்டுக்கிட்ட வந்துச்சுடா சாமி, நீங்கள் பேய் வராதுன்னு நினைக்கிறேன். அடுட்டே என்னடா இவ்வளோ வெள்ளையாக இருக்குது, இங்கேயுமா கிளைமேட்டில் அடி வாங்கியிருக்கோம். ஐயோ உடம்புலாம் நடுங்குதே, பேயை பத்துறதுக்கே எப்படியா, பேய்கிட்ட அட்டியெல்லாம் வாங்கினா என்ன பண்ணக்கு வந்து வர தெரியலையே. நேரக்கீழே போய் பெட்ஷீட்டை போத்தி தூங்க வேண்டிதான், பயமாக இருக்குது. ஐயோ ஒரு போலீஸ்காரன பயப்பட விட்டாங்களே, இவனுக்கு சாதாரணலாம் இருக்க முடியாதே. டே ஃப்ராங்க்லினு, டே ஃப்ராங்க்லினு எங்கே பைப்பில் ஆளே காணோம், ஆனால் காரை நேராக போய் காம்பவுண்டில் முட்டி சொருவிருக்கான், என்ன பிரச்சனை வேறு தெரியலையே. ஒரு வேளை இன்றைக்கி லீவு தரமாட்டேன்னு சொன்னேன்னு அழுதுட்டானோ லூசு பையன். ஆ யாரா அவங்க நடிகிட்டே படுத்துட்ருக்குவேன். ஆனால் நம்ம ஐயா சாமி ஃப்ராங்க்லினு என்ன படுத்து தூங்கிட்டு இருக்கான், ஆனால் பார்த்தா ஏதோ உளறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. டே ஃப்ராங்க்லினு என்னாச்சு? டே யாராவது என்ன காப்பாற்றுங்க, ஐயோ என்ன பயமாக இருக்கு, பெட்ஷீட்லாம் யாராவது கொடுங்கடா, குளிருது. ஆ சின்சான் நினைக்கிறேன். டே சின்சானி என்னை காப்பாற்று, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த டெவில் பிரதர்ஸ் நம்ம வீட்டை தேடி வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. நதிங் டெவில் பிரதர்ஸா? டேய் அதெல்லாம் ஃபேக்குடா, அப்படிலாம் யாருமே கிடையாது, நீ தானே சொல்லியிருக்க. அப்படிலாம் பேயே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீயே பயந்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு போலீஸாடா, உனக்குள்ள ஒரு ஹீரோ, உனக்குள்ள ஒரு போலீஸ் இருந்தானே, அவன் எங்கடா வெளில வர சொல்ற அந்த போலீஸ்காரனை? டேய் இதோ வந்துட்டான்டா லூசு பையலே, நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண இடம் கிடையாது, நான் கூட ஏதோ டம்மி தான் நினைச்சேன், ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, ஒரு பேய் மாதிரி அவனை நிற்கிறான்டா. ஆனால் அது மட்டும் தெரியாது இல்லை, இங்கே இருக்கிற கிளைமேட்லாம் மாறினதுக்காக அவன் தான்டா. முன்னெல்லாம் யோசிச்சு பார்த்துக்க, உனக்கெல்லாம் நைட்டு எப்படி சீக்கிரம் வந்துச்சு புரியலல, என் கூட வா கண்டிப்பாக உனக்கு காட்டுறேன், அப்போ தான் உனக்கு பேய் இருக்கா இல்லையான்றது உனக்கு கன்ஃபார்ம் புரியும். லூசு பையன் ஏண்டா உண்மையாக நான் பார்த்தேன், நான் பார்த்த வேணா பொய்யா சொல்ல போகிறேன், எங்கடா அவன் கேட்குறானுங்க லூசு பயலுகளை. எம்மா கஷ்டப்பட்டு வேறு நடக்க வேண்டியதாக இருக்கே, இவனை நேரம் என்ன பண்ணுவோம், சின்சானை பேய்கிட்ட மாட்டி விட்டுட்டு நம்ம ஓடி வந்துடுவோம், வேறு வழி இல்லை, ஏன்னா இவன் தான் நம்ப மாட்டேனே பேய் இருக்குன்றத. லூசு பையன் எங்கடா கதவு, இந்த ஏரி உட்காந்துட்டோம். டே சின்சான் சீக்கிரம் வாடா, உனக்கு இருக்குது பேய் இருக்கிறது நீ நம்பவும் மாட்டேங்கிற, அதுக்கப்புறம் நீ அங்கே போய் என்னை விட்ற ஆள விட்றான்னு கதற அளவுக்கு பேய் ஒன்று அடி அடினு அடிக்கும் பாரு, அப்போ தெரியணும் அந்த பேயோட அருமை உனக்கு. லூசு பயலு மாட்டி விட்டு நிற்கிறியான் பாரு, உன்னாலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏ ஃப்ராங்க்லினே எதுக்குடா வண்டியை கோண கோணியை ஓட்டுற, ஸ்ட்ரைட்டாக விட்ற லூசு பைய, எதே மேலே போய் மோத போகிற ஆட்டோட்டே ஏன்டா அப்படி வளைச்சி வளைச்சி விட்ற, ஒழுங்காக விட்றா. டேய் ஏன் கார் என் கண்ட்ரோலில் இல்லைடா, அடப்பா வைக்கம்மா அட்டா. டேய் சின்சான் உனக்கு ஒன்றும் இல்லையே. டேய் ஒன்றும் இல்லைடா, எதுக்குடா இப்போ காரை தூக்கி மேலே கவுத்து விட்ட லூசு பையில, எதுக்குடா எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு இருக்கேன், கார் விட்ட
இடத்துல நின்று கூறுறா. டி சின்சான், உனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, இந்த கார் நான் ஓட்ட கிடையாது, இந்த கார் வேற யாரோ ஓட்டிட்டு இருக்காங்க. காருக்கு பேய் பிடிச்சிருச்சு நினைக்கிறேன் சின்சான். எனக்கு தெரிஞ்ச அந்த பேய்ங்க ஏதோ மந்திரத்தை போட்டு இந்த காரை ஓட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பிரேக்கை போட்டாலும் பிரேக் விழுக மாட்டேங்குது. ஐயோ, எப்படி போனாலும் வளைச்சாலும் அங்கிட்டு போக மாட்டேங்குது. நான் ரைட்ல கட் பண்ண அங்கே போயிரு சின்சான், அது லெஃப்ட்ல கட் பண்ணுது. எனக்கு என்னமோ இங்கே பயமா இருக்கு. நான் தான் அப்பயே சொன்னல பேய் இருக்குன்னு, நீ நம்புறியா? ஆஹா, திருப்பி அதே இடத்துக்கு தான் கூட்டு போகுது நினைக்கிறேன் சின்சான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ என்ன பண்ணுறது தெரியல, நீ தான் எனக்கு இருக்கிற எல்லாம் கவனிச்சா உனக்கு சின்சான். ஐயோ சின்சான், இங்கே போயிரு. நான் சொன்ன இடம் இதுதான்டா, பார்க்க த்ரில்லாக இருக்கா? எப்படி நான் சொன்ன மாதிரி இந்த வீடு எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தியா? டேய், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பார்க்க சாதாரணமாக தான் இருக்கு. நீ தான் தேவையில்லாமல் பயப்படுற. அது தேவையில்லாமல் பயப்படுறான் சின்சான், உனக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே ஸ்டார்டிங்கில் நானும் உன்ன மாதிரி திரும்ப கெத்தாக தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பேயை பார்த்து ரெண்டு காட்டு காட்டினதுக்கப்புறம் தான் இந்த பயமே வந்துச்சு. நீ நல்லா யோசிச்சுப்பாரு. இப்போ இது சம்மர், இங்கே எங்கேயாச்சும் பனி விழுகுமா? ஆனால் இந்த இடத்துல மட்டும் பனி விழுகுதுன்னா போய் நல்லா யோசிச்சு பார்த்துக்க. இங்கே இருக்கிற பேய் அந்த இருக்கிற இடத்த சுற்றி கூலிங்காக வச்சுருக்கு. அந்த அளவுங்களுக்கு அதுக்கு பயமே கிடையாது. ஆனால் நான் என்ன சொன்னாலும் நம்ப போகிறது கிடையாது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை பேய்கிட்ட நேராக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நான் ஓடி தான்டா வரப்போகிறேன். அதுக்கப்புறம் ஏன்டா ஃப்ராங்க்லின் இப்படி பண்ணேன்னு என்கிட்ட கேட்காத. ஏன்னா நீ கேட்க முடியாதுடா, ஏன்னா நீ செத்துருவேன். டேய், அதுக்கெல்லாம் பயப்படுறாள்னா கிடையாது, ரொம்ப பில்டப் டேவே இருக்குது. போய் பேய்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவனா நானான்னு பார்த்துறேன். கழுத்தாமலே உன்னை போடுவேன். ஆ, சொல்லுவேடா சொல்லுவேன். இன்னும் நிறைய டீம் வர கூட்டுவா. லுசு பையன், பேயை பார்த்தா கழுத்திலே போடுவானா? அது போட்டு மறா அவன் காதிலே, அதுக்கப்புறம் உனக்கு தெரியும்டா. ஐயோ, பயமாக வேற இருக்கே. டேய் சின்சான், ஒன்றுக்கு நாலு தடவை யோசிச்சுக்க. உள்ளே போனால் நம்ம வருமானு கூட எனக்கு தெரியல. ஐயோ, பயமாக வேற இருக்கு. சரி போவோம். போஸ்ட் ஆஃபீஸ் டப்பாலாம் வச்சுருக்கானுங்களே, இதுக்கு முன்னாடி பேயை எங்கே பார்த்தேன்னு வேறு தெரியல. இப்போ அந்த பேய் எங்கே இருக்குன்னு தெரியல. டேய் சின்சானே, ஒருக்காக கன்ஃபார்ம் பண்ணிக்க. அதுக்கப்புறமேலுக்கு நீ உள்ளே போனால் வருமானு வேற தெரியல. ஐயோ, எப்படியாவது காப்பாற்றுறா எல்லா கடவுளே. இதுக்கும் எல்லா கடவுளையும் கும்பிட்டுப்போம், ஏதாச்சும் ஒன்றாச்சும் காப்பாற்றும்ல. டேய் சின்சான், இங்கே தான்டா அவன் இருந்தான். ஆனால் நான் திரும்பி வந்து பார்க்குறப்ப யாருமே இல்லை. நான் சொன்ன மாதிரியே பாரு, கீழே ஷூ தடலாம் இருக்கா? ஆனால் ஒன்றும் இல்லைன்னு மட்டும் சொல்லாத வெளுத்து விடுவேன். இப்போ என்ன பண்ணுறது? டேய், ஒன்றும் கவலைப்படாத, எந்த நேரமும் பயந்துனே இருக்கிறியே. அந்த பேயின்னு ஒன்றும் கிடையாதுடா. அங்கே பாரு, அங்கே இருக்கிற டேபிள்லாம் யாரோ சாப்பிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. கோக்கு பீட்ஸா எல்லாமே இருக்குடா. அப்புறம் எப்படா நீ பயப்படலாம்? நம்ம ஃப்ரீயாக விடுறா ஃப்ராங்க்லினே, இதுக்கெல்லாம் நீ பயந்துக்கிட்டு இருக்க. டேய், ஆமாம், யாரோ சாப்பிட்டுலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஃபேக்கு தானா? சரி சரி, அப்போ நான் தான் தேவையில்ல மனசைப்பட்டு குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்புறம் எப்படி கிளைமேட்லாம் மாறிச்சின்னு வேறு தெரியலையே. இல்லை சின்சான், அப்படிலாம் கிடையாது. வா, இந்த மிஸ்ட்ரி என்னன்னு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் சின்சான். இன்னும் இடமே ஒரே குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குது. டேய், யாரோ டிவியெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க சின்சான். அப்போ இங்கே மனுஷங்க தான் வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன, இடமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே. ஒருவேளை பேய் இது இருக்குமோ? சரி சின்சான், பேய் இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சு அறிகுறி இருக்குது பார்த்துக்க. என்னோட அறிகுறை சொல்கிறதுக்கு மட்டும் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஒருவேளை கரண்ட்டு போயிருக்குமோ? சரி சின்சான், பயப்படாத, நான் இருக்கேன் பக்கத்தில். ஆனால் என்னை எப்படியாவது காப்பாற்றிடுறா. பேய் வந்தால் நீ தான் என்னை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். சரி விடு, இருந்தாலும் நான் ஒன்றும் பயப்பட கிடையாது. ஆ, திருப்பி கண்ணு வந்துருச்சு. அப்போனா பேய் கிடையாது. டீ, என்னடா இத்திருந்தாலும் லைட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆடுது. டீ, எவன் அவன் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ஆன் பண்ணுறேன், ஒழுங்காக ஆன் பண்ணுறான். நாங்கள் டிஸ்கோ டான்ஸ்க்காக வந்துருக்கிறோம் லூசர் பையில. டீ சின்சானு, அமைதியாகிறா, தேவையில்லாமல் பேய உரண்டு கிழிக்காதரா. நான் எப்படியா தப்பிச்சு ஓட போகிறேன்? ஐயோ சின்சான், என் பின்னாடி சீக்கிரம் ஓடிவா, நம்ம கிட்ட தப்பிச்சு போகணும். ஆஹா, எவனா இங்கே ரூமை முட்டு சொந்தா கட்டினவன். டீ சின்சான், வழி இது கிடையாது, தேவையில்லாம இங்கே வந்து நிற்கிறேன். வா, இதான் வழி நினைக்கிறேன். எப்படியா தப்பிச்சு ஓடுறா ஃப்ராங்க்லின்னு. எப்போ எப்படியே தப்பிச்சு வந்து நின்னாச்சு. ஆ, என்னடா அது சின்சானை காணோம். டேய், கதை வேறு மூடிட்டானுங்க. ஐயோ, சின்சான் உள்ளே மாட்டிக்கிட்டானா? டேய், நான் சும்மா தான்டா சொன்னேன் சின்சானே, தேவையில்லாம உள்ளே போய் மாட்டிக்கிட்டேன் வேலை போல இருக்கே. இரு, ஓடி போய் பார்ப்போம். சின்சான் இல்லைனா அவங்க அம்மா என்னை போட்டு களி கிண்டிடுவாங்களே. ஆ டேய் சின்சான், கதவை திறடா. ஆஹா, கதை வேற திறக்க முடியலையே, எங்கிட்டு போகிறது? ஆ, இங்கே ஏதோ கட்டை இருக்குது, இது மேலே ஏறி போக வேண்டிதான். ஓடு மேலாம் ஏற விட்டாங்களாடா. டேய், சின்ன வயசில் நான் ஆண்டனா திருப்புறது கூட மாடி மேலே ஏறினதுலடா, இப்போ இந்த அளவுக்கு ஏற விட்டானுங்களாடா. அங்கே ஒரு மாடி இருக்குது, எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுறது வேறு தெரியல. நம்ம ஜம்ப் பண்ணி நேராக போவோம். தேவையில்லாமல் நம்ம யூனிஃபார்ம் வேறு கழட்டி வச்சுட்டுமே. இந்நேரத்தில் நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள்? இவனுங்க கூட சேர்ந்து தேவையில்லாமல் பேய பிடிக்கிறேன் ஆவியை பிடிக்கிறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்க வேண்டியதே. கே, ஆ காட்டு, இந்த காட்டு மேலே ஏறி உட்காந்துப்போம். எப்பா, நின் மீதாக தான்டா இருக்குது. எங்கே நம்ம தலைவன் ஆளை காணோம்? அட பாவி, தனியாக விட்டுங்க ஓடிட்டான் போல இருக்கே. சரி விட்டு, லூசு பையன் சொன்ன மாதிரி போயிட்டோம். ஆனால் நம்மளுக்கு தான் இங்கே பேய் இருக்கான்னு நம்ம தானே தேட வந்தோம். தேடி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சவங்க எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம எதுக்கு இதை பார்த்து பயப்படணும்? என் அம்மா யாரா அவனுங்க? டேய், என்னடா திடீர்னு அவங்க சோஃபாலாம் வெட்டிக்குது. இரு, போய் இதுக்கு நம்மளும் செக் பண்ணி பார்ப்போம். எப்படி நெல் உதச்ச பார்ப்போமா? எதுக்கு அட்டா அட்டப்பா, என்னடா எல்லாமே வெடிக்குது. அட்டே டே, இங்கே இருக்கிற சாப்பாடு எல்லாமே ஃபேக்கா? இப்போ எதுவுமே ஒரிஜினல் கிடையாதா? அட்டா டே, இதெல்லாம் ஒரிஜினல் நினச்சினே. ஐயோ, இங்கேருந்து எப்படியோ ஓடிடுறோம். அப்போ இங்கே எவனோ இங்கே நம்மளை பிளான் பண்ணி தான் வர வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃபேக்கு. இங்கே என்னது, கீழே இது ஒரு லேபு மாதிரி இருக்குது. இந்த லேபுக்கெல்லாம் யாரா வந்தா? ஆ இரு,
வெயிட் பண்ணி பார்ப்போம். டே, என்னோட லேபில் இருக்க எல்லா பொருளும் உடையுது. ஐயோ, எவனா வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. ஓடி போய் ஒழிச்சுப்போம். ஆ, ஒளியிறதுக்கு இடம் கூட இல்லையே, எங்கிட்ட ஒளியிறது. சரி விட, இந்த இடத்துல சும்மா ஸ்டாண்டர்டிஸ்லேயே நிற்போம். அவன் வந்து பார்த்தாலே ஏதோ பொம்மனே நினச்சிக்கிட்டோம். யார் வரான்னு தெரியல. ஃப்ராங்க்லினா ஒருவேளை இருக்குமோ, யார் வரான் பார்ப்போம். கீழே இருக்கிற நம்ம கெமிக்கல் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போ தான் எல்லாம் நல்லாயிருக்கும். எண்ணெய் எல்லாம் புகஞ்சு கிடக்கு. இங்கே யாரோ வந்துட்டு போன மாதிரி இருக்கே. ஆ, யாராங்க நிற்கிறது? டே குட்டி பையா, யாரா நீ? பப்ளிக்காகவே ஐஸ் பாய் விளாண்டுட்டு இருக்க, ஒரு ஒளியை கூட தெரியல. வாசமாக வந்து மாட்டிக்கிட்டியா? ஓ, நீ தான் சின்சான் இல்லை? ஆ, சின்சான், ஒன்ன மாதிரி சின்ன பசங்களை மேலே அழகாக உப்பு காரம் போட்டு சாப்பிட்டா என்ன சுவையாக இருக்கும் தெரியுமா? நீயே என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட போட இருக்கே. அதெல்லாம் தப்பு கணக்காக போட்டாதீங்க நைனா. எங்கள் ஆளும் இருக்கான் வெளியே நைனா. அவன் வந்தான்னு வச்சுக்கோ, உங்களுக்கு இருக்கடா ஒரே நைட்டு ஃபைனா. ஏண்டா டே, எங்கள் ஆள் யார் தெரியுமா? போலீஸ்காரன். உங்களை தான் தென்னுக்கிறான். ஆனால் நீங்களாம் கையில் மாட்டுறாதீங்க. மாட்டினு வச்சுக்கோ, உங்களை பொடி புதுசாக வெட்டி கீமா போட்டு அவனே சாப்பிட்ருவான். அது அவங்ககிட்ட கன்று வேறு இருக்குது தம்பி. உங்ககிட்ட கன்று இருக்குதா? அப்படின்னா என்னன்னே உனக்கு தெரியாது. வெளியே தான் இருக்கான். கேள்விப்பட்டிருக்கேன், ஃப்ராங்க்லின்னு அவன் பேர். அவனால் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு என்ன வேணால் பண்ண சொல்கிறா பார்ப்போம். அவன்லாம் எங்கெல்லாம் ஒரு ஜிபி, ஒன்றும் அவனை யூஸ் கிடையாதுரா. நானே அடிச்சப்பட்டுருவேன். இன்றைக்கி எவனையும் விட்டுறதில்ல. நேராக இந்த காரை எடுத்துகிட்டு போய் இந்த பில்டிங்கை மொத்தத்தையும் இடித்து நொறுக்கிறண்டா. லூசு பயலுகளா, நானும் போன போதுன்னு பார்த்தா என்கிட்டயும் உங்கள் வித்தையை கட்டுறீங்களா? இந்த வாங்கிக்க. ஆட்டா பாவி, நம்ம சீட்டு வேறு உடையதே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம தான் காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தம்பி சின்சான் உள்ளே தான் இருக்கான். அவனை காப்பாற்றுறதுக்கு எந்த லெவல் வேணால் இறங்க வேண்டாம். அம்மே, வண்டி வேறு கோணைய போது. இரு, இருக்கிற எல்லா பில்டிங்கும் உடச்சி நொறுக்கிறேன். அப்போ தான் நம்ம கோவத்தில் வெளியே வருவானுங்க. உள்ளே இருந்தால் தான் என்ன ஈஸியாக அடிச்சிட முடியும். வெளியே பப்ளிக் கிரவுண்டில் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே நந்தண்ட கிங்கு. வாங்கடா பார்ப்போம். எம்மா, ஏய், நான் எல்லா பில்டிங்கெல்லாம் கீழே இருக்கிற வெளியெலாம் அடித்து உணவிக்கிட்டேன். எவனுக்காச்சும் தைரியம் இருந்தால் இந்த பெயின் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, முடிஞ்சால் என்கிட்ட வாங்கடா மவனே. அப்போ இருக்கடா உங்களுக்கு தெம்பு. ஐயோ, தெரியாமல் சவுண்டு வேறு விட்டுட்டேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, முடிஞ்சால் சண்டைக்கு வாங்கடா சின்சானு. நீ அங்கேயே பத்திரமாரு, நான் பார்த்துக்கிறேன். பேய்கிட்ட சவால் விடுறவன் அந்த ஃப்ராங்க்லின் தானே. இப்போ என் கையால் அவன் சாக போகிறான். சாகிறதுக்கு தக்கிபுள்ள சவுண்டு விட்டுட்டுருக்கானா? ஏய், அடா பாவி, இருக்கிற எல்லா வேலியெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்கானே. இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏ, இந்த ஃப்ராங்க்லின், நீ தானே? ஏண்டாடி சண்டைனா உனக்கு எனக்கும் தான். எதுக்கிட்ட இருக்கிறீங்க எல்லா வெளியே அடிச்சு நொறுக்குன்னு லூசு பயலே. இதோ பாரு பையே, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஏதோ ஒரு சின்ன சண்டைனால தான் இருக்கிற எல்லா வெளியும் உடச்சேன். அதுவும் நல்லா என்னென்னு அடிக்கவே முடியாதுப்பா. அதனால தான் பா நான் இந்த மாதிரி பண்ணேன். நேரம் ஒன்றும் ஒன்றும் இல்லைப்பா. நீ சின்சான் மட்டும் விட்டேன்னு வச்சுக்கோ, நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன். கேட்டாங்க ரெண்டு டெவில் பிரதர்ஸ் எல்லாம் யாருமே இல்லைன்னு போலீஸ்கிட்ட நானும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்ப்பா. என்ன நான் சொல்கிறது, கரெக்டாக இருக்க ஐடியா? ஆனால் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கையில் என்கவுண்டர் போட வேண்டியதாக இருக்கும். அது கண்ணு வர வீட்டிலே மறந்து வச்சுட்டேன். அதனால தான் இப்போ வேணும் உன்ட்ட பேசிக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்க, நெத்தி போட்டு போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் மட்டும் சொல்லிடாதீங்கன்னா. ஏற்கனவே பயமாக இருக்குது. எப்படி வேறு நான் தப்பிக்கிறது வேறு தெரியல. எப்படியாச்சும் இடம் விட்டுருந்தான் நான் எப்படிங்கிறது ஓடிடுறேன். ஃப்ராங்க்லே, என்கிட்ட வந்துட்டாலே உயிரோட போனதாக சரித்திரமே இல்லை. அப்படி நீ உயிரோட போனா என்னை ஜெயிச்சுட்டு போனால் தான் உண்டு. ஜெயிக்கிற அளவுக்கு உன்ட்ட சத்தியும் கிடையாது. நீ என்னை ஜெயிச்சாதான் சின்சான் உன்னை விட முடியும். ஏன்னா சின்சானை நீ பிடிக்கணும்னா என்னோட தம்பி இன்னொருத்தருக்கையும் அவனையும் நீ அடிச்சு கொள்ளணும். முடிஞ்சால் இப்போ என்கிட்ட சண்டை செய், அதுக்கப்புறம் என் தம்பிகிட்ட சண்டை செஞ்சு சின்சானை காப்பாற்றுவேன். இந்த வாங்கிக்க, நானும் போனால் போகுதுன்னு பார்த்தா என்கிட்டயும் உன் வித்தையை கட்டுறியா? இந்த எங்கடா இருக்க? டே, இதான் உனக்கு லாஸ்ட் வரணும். அடிக்கிறான்டா. எம்மா, ஆட்டா பாவி, ஏடா பேசிக்கிட்டு இருக்க போய் அடிக்கிறியா? நானும் அடிப்பேன்டா. இந்த வாங்கிக்க, ஆட்டா பாவி, என்ன திரும்ப திரும்ப அடிக்கிறேன். ஏன்டா டே, கேப் விடாமல் அடித்தா நீ ஒன்று பெரிய பருப்பா. என்கிட்டயே வந்து உன் வித்தையை கட்டுறியா? இந்த அப்பா, நான் இவனும் அடிக்கிறேன். டே, இவன் பெய்யினத மேஜிக் தானே பண்ணுவேன் நினச்சேன். இவனை இந்த டே அடிக்கிறான். நான் கூட கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன, நான் பாக்ஸிங் கிளாஸ்லாம் போயிருப்பான் போல இருக்கேன். என்ன இந்த மாதிரி குடிஞ்சு குடிஞ்செல்லாம் அடிக்கிறான்? ஆஹா, இவன் சாதாரண பெய் இல்லைப்பா, பாக்ஸிங் பெய் நினைக்கிறேன். ஒரு டைம் இவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு பாக்ஸிங்லேயே போய் அடி வாங்கி செத்திருப்பேன் நினைக்கிறேன். அதான் பாக்ஸிங்லாம் நல்லா பண்ணுறான். ஆனால் இருந்தாலும் அந்த பாச்சாலாம் நம்மகிட்ட பிடிக்காதுப்பா. ஏன்னா நம் எவ்வளோ பெரிய ஆள், என்னடா விடாமட்டிக்க. இந்த வாங்கிக்க, இந்த சாப்பிடா. என்கிட்டயும் என்கிட்டயும் வேலை கட்டுறா. இந்த இந்த லாஸ்ட் குத்து, இந்த குத்தில் நீ மாவனை மட்டும் படுத்து தூங்கலை. அவளை தாண்டா. அப்பா, என்னடா ஒரே அடியில் படுத்துட்டேன். ஆ, செத்துட்டியான் போல இருக்கு. ஐயோ, இப்போ என்ன வர படுறது தெரியலையே. ஏற்கனவே பெய் பெய் செத்தானா திருப்பி பெய்ய வந்தாலும் வருவானோ, அது கிடக்கட்டும். இப்போ தம்பி வேற சண்டைக்கு வருவான்னு சொன்னானே, அவனை வேறு எங்கே போய் நம்ம கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர்றது தெரியலையே. சரி, உள்ளே போவோம். எவன் சண்டைக்கு வந்தானே இன்றைக்கி சண்டை செய்கிறது உறுதியாகி போச்சு. அப்போ தான் நம்ம சண்டை செஞ்சு நம்ம சின்சானை காப்பாற்ற முடியும். சின்சான், நீ எங்கே இருந்தாலும் சரி, உன்னை காப்பாற்ற வரேன். நான் தான் அப்பயே சொன்னேன்டா, டே உள்ளே போகாத போகாதேன்னு. நீ தான் இது இதுன்னு சொன்னேன். இப்போ தேவையில்லாமல் மாட்ட வேண்டிய நிலைமையை வந்துருச்சு பார்த்தியா. டே, அவன் தம்பி நான் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். ஓப்பனிங்கில் நான் வர்றப்ப ஒரு லூசு பையன் சரியான ஹைட்டாக நின்றுட்டு இருந்தேன். கோட் சூட்டை போட்டு அடிக்கிற வெளில கோட் சூட்டு போட்டேன்னா அந்த பேயாக தான் இருக்கும் போல இருக்குது. சரி, உள்ளே போய் பார்ப்போம். எங்கே
இருக்கான்னு வேறு தெரியலையே. டே சின்சான், நீ எப்படியே தப்பிச்சு ஓடி வந்தனா அவனெல்லாம் அடித்து கொள்ள தேவையில்லை, நேராக எஸ்கேப் ஆயிடலாம்டா. ஆனால் இருந்தாலும் முடியாது, ஏன்னா அவங்கெல்லாம் மந்திரவாதியாச்சு, எங்கேயாச்சும் மந்திரம் போட்டு ஒழிச்சு வச்சுருப்பாடுங்க. நம்ம போய் இங்கே நிற்போம். என்ன இடமே ஒரு அமைதியாக இருக்குது, யாரும் நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குது. வாட்டாண்டா, இவன் தான் அந்த பேய் இருக்கு போல இருக்குது. அதனால் என்ன தலை, நீங்கள் பாட்டு நேராக உள்ளே வந்து அடிக்க போகிறீங்க. ஃப்ராங்க்லின், என்கிட்ட நீ சண்டை செய்யணும், எங்கள் அண்ணனை நீ கொண்டுட்ட, அதுக்காக உன்னை சும்மா விட மாட்டேன். நீ என்னை ஜெயிச்சிட்டனா கண்டிப்பாக உனக்கு சின்சனை நாங்கள் தருவோம், இல்லைனா நீ எங்கள் அடி வாங்கி தான் சாவணும் போல இருக்கே. ஐயோ, அப்போலாம் நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. உங்களை இன்றைக்கி நான் அடித்து கொண்டுட்டு தான் போக போகிறேன். ஏண்டா டேய், உங்கள் அண்ணனே கொண்டுட்டேன், நீங்களாம் தம்பி தானடா, நீங்களாம் ஏமாத்திரந்தா. அட்டை பாவி, என்னடா இந்த டியூட்டிக்கிறோம், கை வர செம லெங்க்தாக வர இருக்கே, இவன் சரியான இவனும் ஒரு பாக்ஸராக தான் இருப்பேன் போலப்பா. இந்த வாங்கிக்க, நீ பாக்ஸரானா கரத்தேடா, இந்த வாங்கிக்க. எப்படி என்கிட்ட கரத்தே, மாஸ்டர்கிட்டே வாடா, மாஸ்டர்கிட்டே வாடான்னு. ஐயோ, என்னடா பேச விடாமல் அடிக்கிறியா, ஒருவேளை நம்ம கரத்தேனா குன்ஃபு கற்றுருப்பான் போல இருக்கே. ஆள் வேற பார்க்க குன்ஃபு மாஸ்டர் மாதிரி தான் பிளாக்ல ட்ரெஸ்லேயே போட்டிருக்கேன், தசவதார கமல் மாதிரி. டே இருடா, டே என்னடா கேப் விடாமல் அடிக்கிற உன்னை, இந்த அடி என்னடா குறிஞ்சிட்டியான். ஆஹா, செம பவரானால தான் பறிக்கான், பாக்ஸிங் கரத்தா குன்ஃபு மூணு கலந்து வச்ச மாதிரி இருக்கானே. இவனுக்கு எப்படி இன்னைக்கு வேற அடிச்சு கொண்டதுன்னு வேறு தெரியலையே. இந்த வாங்கிக்க, இந்த உத. ஏன்டா என்கிட்டயே வந்துக்கிட்டியா, யார்கிட்ட? ஏன்டா டே, நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அடே என்னடா கீழே குச்சிட்டோம், எங்கடா இருக்க? ஐயோ நவுந்துட்டானே, எங்கடா இந்த ஓட்டுக்கிட்டே வா, இந்த வரண்டா வரண்டா, இந்த ஓடெல்லாம் மாட்டது எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? போலீஸ்காரம் இல்லை கைவிக்கிறியா? ஏன்டா டே, இன்னைக்கு கிரிவலம், உன்னை எலும் சம்பளத்தை வச்சு அடிச்சு கொள்றேன்டா. சாதாரண பண்ணா அது பேர் கொலை, இங்கிருந்து உன்னை தள்ளி விட்டு கொண்டேன்னு வச்சுக்கோ, அது பேர் கிரிவலம். ஐயோ என்னடா, நம்ம பாட்டு டூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம், அவனு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்டா பதிலுக்கு நீ எதுவுமே பேசவே மாட்டியா மொட்டை? என்னடா இது, மண்டையில் மூஞ்சியும் இல்லை, சாரி மூஞ்சியில் மண்டையும் இல்லை. ஐயோ குழம்புதே, அதெல்லாம் மூஞ்சி எனக்கு டவுட்டாக இருக்குடா, மூஞ்சி அங்கே காணமாடா லூசு பையில. உன்னை இந்த வாங்கிக்க, இந்த கடைசி ஷாட்லையாச்சும் நீ படுத்து தூங்குற, தூங்குறியா இல்லைனா சாகுற. பேயாக இருக்கிறவங்கள ஆல்ரெடி சாப்பிடிக்க போகிற முதல் நான் தான்டா, இப்போ தான் உங்கள் அண்ணன் சத்தியம், அடுத்து நீ தாண்டா சாப்பிட்ற, இந்த வாங்கிக்க. என்ன யார்கிட்ட வாங்குடா, படுத்துக்க, அப்படியே படுத்துரு. இந்த செத்துட்டான்டா, அப்பா எப்படியோ படுத்து செத்துட்டான்னு நினைக்கிறேன்டா சாமி. நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சோ, ஆனால் இன்னும் சின்சான் கிடைக்கலையே. ஒரு வேளை இவங்க சொன்னது ஃபேக்கா, இவங்களை சாப்பிடுச்சா சின்சான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான்னு வேற சொன்னாங்க, எங்கே இருக்கான்னு வேறு தெரியலையே. டே சின்சானே, டே சின்சானே, செல்லக்குட்டி எங்கடா இருக்க, சீக்கிரம் வாடா, நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போய் ஆகணும், காது கேட்குதா? டே ஃப்ராங்க்லினே, மேலே பாரு, இதோ வந்துட்டேன். சத்தியமாக இந்த உதவியே மறக்கவே மாட்டேன்டா ஃப்ராங்க்லினே, நீ தாண்டே என் ஹீரோ, எப்படா வட்ட வட்ட என்னை வந்து காப்பாற்றுறேன். நானும் எப்படியோ என்னை வச்சு உன் கேஸை முடிச்சுக்கிட்ட, நல்ல வேலைடா ஃப்ராங்க்லினே, நீ கூட என்னை காப்பாற்ற மாட்டேயோ நினச்சேன். இது வரைக்கும் இந்த மாதிரி பையன் பார்த்ததே இடாதா, லூசு பயலுக்கு என்னை போய் டஸ்ட்பினில் ஒழிச்சு வச்சுட்டு வந்திருக்கானுங்க, அதுக்கு போய் வேற எங்கேயாச்சும் ஒழிச்சு வைக்க வேண்டியதானே, நானும் ஈஸியாக தப்பிச்சுட்டு வந்துட்டேன். ஓ அப்படியாடா செஞ்சா, ஏன்டா லூசு பயில, நான் சண்டை போகிறப்பே நான் டஸ்ட்பினில் தான் இருக்கேன்னு சொன்னால் நான் உன்னை அழகாக தூக்கிட்டு போயிருப்பேன்ல. சரி ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, இனி இந்த டபுள் பிரதர்ஸ் யாருமே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நம்ம ராஜ்யம் தான். ஓகே கேஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த நான் வீடியோன்னு வரதுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது என்ஜிடிங்கிற நான் கேமர் தான்டா, இனிமேல் உங்களுக்கு வெரி வெரி வீடியோ வரும்டா.